குரூப் 15 நைட்ரஜன் குரூப் பற்றி பார்க்க போகிறோம். நைட்ரஜன் குரூப்பில் வந்து அக்வரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 78% ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர் வந்து நைட்ரஜன் கேஸாக இருக்குது. அதாவது ரெண்டு நைட்ரஜன் மாலிகூல் சேர்ந்துருக்கு. இட் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த எர்த் அந்த எர்த்து க்ரஸ்ட். எர்த்து க்ரஸ்டில் வந்து சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது என்னென்னா சால்ட் பெப்பர் இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். பொட்டாசியம் நைட்ரேட் இதிலெல்லாம் வந்து கிடைக்கிது, எர்த்து க்ரஸ்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 11th மோஸ்ட் அபுலண்ட் எலமெண்ட் ப்ராஸ்பரஸ் வந்து பாஸ்பைட்டாக கிடைக்கும், பாஸ்பைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் எலமெண்ட் ஆஸ்னிக்கு, ஆன்டிமணி, பிஸ்மத்து இதெல்லாம் வந்து பிஸ்மத் வந்து சல்ஃபைடாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நைட்ரஜன் வந்து கேஸாக இருக்கும், பாஸ்பரஸ் வந்து சாலிடாக இருக்கும், ஆஸ்மிக் சாலிடாக இருக்கும், ஆன்டிமணி பிஸ்மத் எல்லாமே சாலிடாக தான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கிறதுலே கம்மி எதுக்குன்னா நைட்ரஜனுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் கம்மி இருக்கிறதுலே பாய்லிங் பாயிண்ட்டும் அதுக்கு தான் கம்மி. இதே நம்ம பார்த்தோம்னா ஆன்டிமணிக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட்டும் கூட பாய்லிங் பாயிண்ட்டும் கூட.